ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. முக்கிய வாக்குறுதி. நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடும் இருப்பேன். புதிய ஆண்டு புலரும் போதெல்லாம் கவர்ச்சியான வாக்குறுதிகளை வாரி வழங்குவது சபைகளுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் பாரம்பரியமாகி போய்விட்டன. வருடங்கள் பிறக்கும் போதெல்லாம் தங்கள் மனதை தொடும்படியான ஆறுதலான வாக்குறுதிகளை எதிர்பார்த்து காத்திருப்பது ஏராளமான கிறிஸ்தவ மக்களின் பழக்கமாக போய்விட்டது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டு துவக்கத்தின் போதும் தேவன் அவ்வாண்டிற்கான ஆசீர்வாத வாக்குறுதியை கொடுக்கிறார் என்பது பொதுவான வேதபூர்வமான உண்மை அல்ல. போதுமான தேவ வெளிப்பாடுகளும் தேவனை குறித்த சரியான அறிவுகளும் வேத விளக்கங்களும் இல்லாத பழையற்பாட்டு கால மக்களுக்கு அவ்வப்போது அவர்களை ஊக்குவிக்கும் புது நம்பிக்கை ஊட்டவும் தேவன் பல்வேறு சூழ்நிலையில் பலவிதமான ஆசீர்வாத வாக்குறுதிகளை கொடுத்தார். ஆனால் இன்று ஒவ்வொரு புதிய சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு புதிய வாக்குறுதிகளை கேட்டு பெற தேவையில்லை. எல்லா தேவ வாக்குறுதிகளும் தேவ செயல்பாடுகளும் நமக்கு விரிவாக அளிக்கப்பட்டு விட்டன. இப்போது நாம் விசுவாசத்தோடு அவரை பின் செல்ல வேண்டியதே தேவை. வேதத்தின் அனைத்து வாக்குறுதிகளும் இணைந்து ஒரு முக்கியமான வாக்குறுதியை நமக்கு தருகின்றன. நாம் கர்த்தரோடும் அவருடைய நியாய நெறிமுறைகளோடும் போதுமான அளவு ஐக்கியமாயிருக்கும் போது அவர் எப்போதும் நம்மோடு இருப்பார். நம்முடைய அனைத்து சூழ்நிலைகளுக்கும் அவர் போதுமானவராயிருந்து நம்மை நடத்துவார். இந்த தலையாய வாக்குறுதியை உறுதியாக நம்பி அவரை பின்தொடர்வோமானால் நம்முடைய பாதை நம்பிக்கையின் பாதையாகவே இருக்கும். நாம் எதற்காக தேவ வாக்குறுதியை தேடுகின்றோம்? ஒரு புதிய நம்பிக்கையை பெற்று தொய்வுற்ற நம்முடைய இதயத்தை திடப்படுத்தி உற்சாகத்தோடு வாழ்க்கை பயணத்தை தொடரத்தான். அவ்வித நம்பிக்கையை நமக்கு நிறைவாக அளிக்கும் ஒப்பற்ற வாக்கு தத்தம் நான் உன்னோடு இருப்பேன் என்பதாகும். ஆபிரகாம் துவங்கி புதிய ஏற்பாட்டு இயேசுவின் சீடர்கள் வரையிலும் முக்கியமாக பெற்ற வாக்குறுதி நான் உங்களோடு இருப்பேன் என்பதாகும். இன்று நாம் சகல வாக்குறுதிகளையும் ஒன்றாக இணைத்தால் உருவாகும் நான் உங்களோடு இருப்பேன் என்ற வாக்குறுதியை உறுதியாக பிடித்துக் கொள்ளுவோம். இதனை பெற ஒரு ஊழியரோ பத்திரிகையோ அட்டையோ சொப்பனமோ தரிசனமோ தேவையில்லை. நாமே எடுத்துக்கொள்ளலாம். எப்படி? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நாம் தேவனோடு இருக்கவும் அவர் வழிகளில் நடக்கவும் நம்மை ஆயத்தம் செய்வோம். அப்போது அவர் நம்மோடு இருந்து நமக்காக ஆயத்தமாக வைத்துள்ள ஆசீர்வாதங்களை காண செய்வார். இன்று உங்கள் தேவை வெறும் வாக்குறுதிகள் அல்ல, அவைகளின் தேவன். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். நம்பிக்கையோடு பயணத்தை தொடருங்கள். சிந்தனைக்கு, இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை சிந்திக்கும் முன்பு இன்று நீ இறைவனுக்கு உண்பதாக எப்படி இருக்கிறாய் என்பதை சிந்தி. இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை சிந்திக்கும் முன்பு இன்று நீ இறைவனுக்கு உண்பாக எப்படி இருக்கிறாய் என்பதை சிந்தி.